ஆர்டிஎம் டைரக்ட் பண்ணி சுரேஷ் ரவியோட நடிப்பில் வந்த காவல்துறை உங்கள் நண்பன் மூவியோட த்ரீ மேன் ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் த்ரீ மேன் ரிவியூனா மூணு பேர் வந்து மூணு டிஃபரெண்டான ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த மூவியை பத்தி ரிவ்யூ பண்ணுவாங்க காவல்துறை உங்கள் நண்பன் இந்த மூவியோட டைரக்டர் ஆர் டி எம் அப்புறம் இந்த படத்துல ஒரு காமன் மேன் எங் ரோல்ல சுரேஷ் ரவி நடிச்சிருக்காரு அப்புறம் ரோல்ல ரவினா ரவி நடிச்சிருக்காங்க அப்புறம் கரெக்டர் போலீஸ் ஆபீசரா மயம் கோபி நடிச்சிருக்காரு இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல கோபி நடிச்சது பாசிட்டிவ் தாங்க ஒரு அரங்கடான கேரக்டர் போலீஸா வேற லெவலில் நடிச்சிருக்காரு பாக்குற நம்மளுக்கே அவ்வளவு விருப்பம் உண்டாக்குது எல்லாரையும் பார்த்துக்கிற காவல்துறைக்கு நடுவுல சில காட்டேரிகள் சட்டத்தை மதிக்காம மக்களை துன்புறுத்துறத உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்ததுதான் இந்த படம் அப்புறம் படத்தை ரொம்ப இழுக்காம சார்ட் டைம் முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தப்பு செய்யற காவலர்களை குத்தி காமிக்கிற மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் வச்சது சிறப்பு திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்க வைக்கிற கமசியல் படம் மாதிரி இல்லாம ஒரு தடவை பார்த்து சிந்திக்க வைக்கிற சமூக படம் தான் காவல்துறை உங்கள் நண்பன் காவல்துறை உங்கள் நண்பன் தப்பே செய்யாத ஒரு லோயல் மிடில் கிளாஸ் இளைஞன் தன்னோட உரிமைக்காக போலீஸை எதிர்க்கிறதுனால வரும் பின் விளைவுகளை ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு ஸ்டேஷனை வச்சு முழு படத்தையும் ஓட்டிட்டாங்க இருந்தாலும் சொல்ல வேண்டிய கான்செப்டை கரெக்டா சொல்லிட்டாங்க எதுவும் மிஸ் பண்ணுன மாதிரி தெரியல என்ன ஒண்ணு படத்துல பாசிட்டிவ் வைப்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்பப்ப ரிலீஃப் கொடுக்குற மாதிரி சில சீன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தனாலேயோ என்னவோ இருந்தாலும் ரியல் ஸ்டோரியை நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு கமர்ஷியல் படத்தெல்லாம் பார்த்துட்டு சோசியல் மீடியா இருக்கு நாம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு பாடத்தை சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோன்றது என்னன்னா வாய் இருக்குங்கிற காரணத்தால இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசிட்டு அப்புறமா வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை என்னடா இவன் தப்பு பண்றவங்கள விட்டுட்டு அப்பாவியவே சொல்லிக்கிட்டு இருக்கானுன்னு பாக்காதீங்க ஏன்னா முள்ளு துணி பட்டாலும் துணி முள்ளு பட்டாலும் பாதிக்கப்படுறது என்னவோ துணிதானே நான் சொல்ல வர கருத்து புரியும்னு நினைக்கிறேன் பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க காவல்துறை உங்கள் நண்பன் ரொம்ப பெரிய படம்லாம் இல்லைங்க பப்ளிக்கும் போலீஸ்க்கு நடுவில் ப்ராப்ளம் வச்சு மற்ற படம் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க காவல்துறை உங்கள் நண்பன் நேம்மை வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டா வஞ்ச அணி மாதிரியே காட்டியிருக்காங்க அதாவது ஃபுல் மூவிலையும் போலீஸை நெகட்டிவாகவே காட்டிட்டாங்க இது ட்ரூ ஈவன்ஸை வச்சு எடுத்திருக்கதா சொல்றாங்க இருந்தாலும் நல்ல போலீஸும் இருக்காங்கறத மூவில வச்சிருக்கலாம் வெறும் வாய் வார்த்தையோடு முடிச்சிட்டாங்க அதாவது அவங்களோட ஒன்று ரெண்டு நெகட்டிவ் ஃபேஸை மட்டும் வச்சு ஃபுல் மூவியையும் காட்டிட்டு பாசிட்டிவ் சைடுக்கு முழுசா பத்து நிமிஷம் கூட ஒதுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவியை சேடாவே கொண்டு போயிருக்காங்க என்டிங் கூட ரொம்ப ரொம்ப சேட்